Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. Leve, leve, leve Palestina. Leve, leve, leve Palestina. Leve Palestina och krossa sionismen. Leve Palestina och krossa sionismen. 26/8/2024 அன்று ஐந்தாம் தமிழர் சங்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பரசுராமன் துர்க்கையை குறிக்கும் குஞ்சருத்தான் கொடி என்று நிறுவியிருந்தது. அதில் இருந்த இரண்டு யானைகளும் வாகை மலரும் ஆசீபக கஜலட்சுமிக்கு பதிலாக துர்காலட்சுமியை குறிக்கும் என்றும் சொல்லியிருந்தோம். அந்த விடியத்தில் விடுபட்ட ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த விடியம். காவேகா கொடியில் மொத்தம் 5 வண்ணங்கள் உள்ளன. சீதை மற்றும் துர்க்கையை குறிக்கும் இரத்தச் சிவப்பு, பரசுராமனை குறிக்கும் மஞ்சள், வெள்ளை யானைகள், பச்சை நிறத்தில் 23 நட்சத்திரங்கள், நீல நிறத்தில் 5 நட்சத்திரங்கள். அதாவது இந்த கொடியில் சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, பச்சை, நீலம் ஆகிய 5 வண்ணங்கள் இடம்பெற்றுள்ளன. இதே வண்ணங்கள் ஜெயினமத கொடியிலும் உள்ளன. ஜெயினமதத்தை தாபித்தவனாக மகாவீர் சொல்லப்படுகிறான். ஆனால் மகாவீர் என்பவன் கொடூரனான பரசுராமனின் நினைவாக முருகனின் பிம்பமாக, அதாவது அகிம்சை வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள கற்பனை மாந்தன் என்றும், அப்படி ஒருவன் வாழவில்லை என்றும் நான் ஏற்கனவே ஐயந்தெரிபர நிறுவியுள்ளேன். அதாவது பரசுராமனை குறிக்கும் கற்பனை வடிவம்தான் மகாவீர். ஆக மகாவீர் என்ற கற்பனை மாந்தனின் பெயரால் வணிக பிராமணராகிய சேட்டுக்கள் உருவாக்கிய மதம்தான் ஜெயின மதம். ஜெயின மதத்தின் கொடிதான் இந்த பஞ்சவர்ணக் கொடி. ஆக திருச்சியிலுள்ள பஞ்சவர்ணீஸ்வரர் கோவில் மகாவீருக்கான கோவில்தான் என்றும், அது சிவனுக்கான கோயில் அல்லவென்றும், அந்த கோவிலில் உள்ள சைக்கிள் சிற்பம் பரசுராமன் தமிழரின் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பங்களை சுவடு தெரியாமல் அழித்ததை குறிக்கிறது என்றும் ஏற்கனவே நான் தெளிவாக நிறுவியுள்ளேன். பஞ்சவர்ணீஸ்வரர் என்பது பஞ்சவண்ணக் கொடியை உடையவன் என்பதை குறிக்கிறது. அது மகாவீரை குறித்து பரசுராமனைத்தான் குறிக்கிறது. இப்போது நீங்கள் பார்ப்பது விஜயின் கொடிக்கும் மகாவீர் கொடிக்கும் உள்ள நிற ஒற்றுமைதான். ஆக விஜய் பரசுராமனாகத்தான் அரசியலில் இறக்கிவிடப்பட்டுள்ளார். ராமனும் சகுனியும் சாதிக்காததை சாதித்தவனும் பரசுராமன்தானே. தமிழர் குருகுலத்தையும் மாணவர்களையும் கொடூரமாக அழித்த பரசுராமனின் பாத்திரம்தான் விஜய் என்பதை மறைக்கத்தான் மாணவர்களுக்கு விருது கொடுப்பவராக காண்பிக்கப்படுகிறார். அன்று குழந்தைகளைக் கொன்று அவர்களின் இரத்தம் குடித்த பீஸ்டான பரசுராமன் பாத்திரமேற்று பீஸ்ட் திரைப்படத்தில் குழந்தைகளை காப்பவராக விஜய் சித்தரிக்கப்பட்டது ஊரை ஏமாற்றும் கருப்பு பூய். அதேபோலத்தான் அரசியலில் பரசுராமன் பாத்திரமேற்கும் விஜய் மாணவர்களை ஏய்த்து ஆட்சியை பிடிக்கும் வரை மாணவர்களுக்கு விருது கொடுப்பார். ஆட்சியை பிடித்தவுடன் உண்மையான பரசுராமன் போன்றே ஆட்சி செய்வார் விஜய். ஒரு முக்கிய செய்தி. 5 தமிழர் சங்கம் விநாயகர் சதுர்த்தி அன்றுதான் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் எதிர்வரும் விநாயகர் சதுர்த்தி சங்கத்தின் 5 விநாயகர் சதுர்த்தி ஆகும். அதை முன்னிட்டு விநாயகருக்கான டீஷர்ட் தயாரித்து வெளியிட முனைந்துள்ளோம். இப்போது நீங்கள் காண்பது அந்த டீஷர்ட்டின் 2 பக்கங்களின் வடிவங்கள்தான். இதன் விலை அஞ்சல் செலவோடு 350 ரூபாய்கள். டீஷர்ட் வேண்டுவோர் திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு பணம் செலுத்திய விபரத்துடன் உங்களின் அஞ்சல் விலாசத்தோடு 638-5-44-36 என்ற எண்ணுக்கு மட்டும் ஒருமுறை மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த டீஷர்ட்டுகளை விநாயகர் சதுர்த்திக்கு முன்பே கிடைக்கும்படி செய்ய முயல்கிறோம். இந்த டீஷர்ட் அணிந்து பரப்பி விநாயகருக்கு திருப்பணி ஆற்றுங்கள். விநாயகரின் அருள் உங்களுக்கு நிறைந்து கிட்டும்.